புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும். புகைப்பழக்கம் உயிரை கொல்லும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். மது பழக்கம் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். எல்லோருக்கும் சந்தோஷம் வேண்டும், ஆனால் எந்த விதத்தில் புகைப்பிடிப்பது கேடு தரும், புகைப்பிடித்தல் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும், அதோடு உங்களை விரும்புபவர்களுக்கும் புகைப்பிடிப்பது கேடு தரும். பார்க்க பாலா படத்துல வர்ற ஹீரோ மாதிரி இருக்கான் இவனுக்கு. இன்னைக்கு ரெண்டு பொண்ணுங்களோட ஃபர்ஸ்ட் டேட்டானு கேக்குறீங்களா? இதாவது பரவாயில்லைங்க. கொஞ்ச நேரத்துக்கு மேல போன் பேசிட்டு தானே, அது கூட ஒரு பொண்ணு கூட தாங்க. அட, அவளு இவன் தான் வேணும்னு அடம் பிடிக்கிறாங்க. ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா, இப்பதானே ரெண்டு பேர் ப்ரோபோஸ் பண்ணாங்க, இந்த வருஷம் ரெண்டு பேர் போதும், வேணா அடுத்த வருஷம் பாத்துக்கலாம். ஓகே, வரானுங்க.
திவ்யா, நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சு, எப்படி போச்சுன்னே தெரியல திவ்யா. ஏய், ஒரு 100 ரூபாய் இருந்தா கூட. 100 ரூபாயா? ஏன் குடு. ஏய், இது நல்ல நோட்டா கள்ள நோட்டா? தெரியலையே. இது குத்த. இது நல்ல நோட்டு தான். எப்படி சொல்ற? இவ்ளோ குத்து குத்துறியே, காந்தி தாத்தா கண்ணாடி உடைஞ்சதா? ஐயோடா, நான் ஒரு கேள்வி கேக்குறேன். கார பின்னால தள்ளனா முன்னால போகுமா? பின்னால போகுமா? கார பின்னாடி தள்ளனா முன்னாடி தான் போகும். இல்ல இல்ல, பின்னாடி தான் போகும் நினைக்கிறேன். கரெக்டா சொல்லு. தெரியல, நீ சொல்லு. கார பின்னால தள்ளனா பெண்ணு வளைஞ்சு போயிடும். அம்மா, என் பர்த்டேக்கு கோல்ட் ரிங் கேட்டேனே, என்னாச்சு? என் செல்ல குட்டிக்கு கோல்டன் ரிங்ல டைமண்ட் ரிங் ஏ வாங்கி வந்திருக்கேன். டைமண்ட் ரிங் போடு போடு போடு. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. அம்மா. சொல்லுமா. ஆமா, திவ்யா கூட தான் இருக்கிறேன். திவ்யா கூட தான் பேசணுமா? கொடுக்கட்டுமா? யாரு? அம்மா. புடி, நம்ம மேட்டர் அம்மாக்கு தெரியுமா? தெரியுமே, நேற்று அம்மாட்டே சொல்லிட்டேன். அப்பா கூட கல்யாணம் ஓகே சொல்லிட்டாரு. கல்யாணமா? ஆமா. மூஞ்சியும் முகரையும் பாரு, உன் மூஞ்சிக்கு நான் கேக்குதா? உன்ன மாதிரி சுமாரான பையனுக்கு என்ன மாதிரி சூப்பரான ஃபிகர் கேக்குதா? என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவ எவ்வளவு ஸ்மார்ட்டா ஸ்வீட்டா இருக்கணும் தெரியுமா? ஏய், என்னடா ஒரு வருஷம் இதுதான் லவ் பண்றியா? இதெல்லாம் ஒரு மூஞ்சின்னு இத போய் யார பார்த்து மூஞ்சி கிஞ்ச சொல்ற? ராஸ்கல், என்ன பார்த்து மூஞ்சி கிஞ்ச சொல்லிய நீ? ஏய் விடுங்கடா. நாங்க சுமாரா இருக்க நல்லாடி, நீங்க சூப்பர். இல்லன்னா நீ சுமாரதாண்டி. சூப்பர் மாமா. இவன் யாருடா? இன்னொரு டோமாவா? ஹலோ, சிங்கம், சிங்கிள் சிங்கம்.
வசமாட்டிக்கிட்டு சுத்து பண்ணடா. இந்த சுப்பனுக்கு சுப்பிதாவு சுப்பராதா செட்டாக பாருங்கடா. ஸ்டைல மட்டும் பார்த்துக்கிட்டு ஓகே சொல்ல வரலடா. வெட்டி வந்தா கட்டாமலே லட்டு ஃபிகரும் செட் ஆகுண்டா. ஃபிகர் இல்லை பால்கா ஃபீல் ஆகுண்டா. சுகர் இல்லை காஃபி பால் ஆகுண்டா. லவ் இல்லாத மனசுக்குள்ளே பேருடா ரசனாங்க. ஃபிகர் இல்லை பால்கா ஃபீல் ஆகுண்டா. சுகர் இல்லை காஃபி பால் ஆகுண்டா. லவ் இல்லாத மனசுக்குள்ளே பேருடா இவன்தாங்க நம்ம ஹீரோ. பார்க்க உங்க பக்கத்துட்டு பயமாரே இருப்பான். இவன் மாதிரி குட்டிச்சோர்ல டீ கடையில டாப் அடிக்கிற ராஜாக்கள் நிறைய பார்த்திருப்பீங்க. அதுல ஒரு ராஜா தாங்க இவன். என்னதான் பிஎஸ்சி அக்ரி படிச்சிருந்தாலும் பணக்கார வீட்டு பையன்ல. இவன் ஒரு தீவிர சூர்யா ஃபேனுங்க. மனசுல இவருக்கு அப்படியே சூர்யான்னு ஒரு நினப்பு இருக்கு. சூர்யா பிடிக்கும் அப்படிங்கறதுனால ராஜான்னு அவன் பேரு சரவணன் மாத்திக்கிட்டான். ஏன்னா சூர்யாவோட உண்மையான பேர் சரவணன் தானுங்க. இந்த மாதிரி ஒரு சுமாரான பையனுக்கு வர லவ் தாங்க நீங்க இப்ப பாக்க போறீங்க. ஹலோ சார், வி ஆர் காலிங் ஃப்ரம் AFC பேங்க். உங்களுக்கு ஃப்ரீ கிரெடிட் கார்டு சாங்ஷன் இருக்கு சார். நீ எந்த பேங்க்ல இருந்து வேணா பேசுடி, ஆனா உன் அக்கவுண்ட் மட்டும் என்கிட்ட ஓபன் பண்ண முடியாதுடி. ஏய், நான் எப்படி பேசினாலும் கண்டுபிடிச்சிடுற, ஆனா என்ன மட்டும் உனக்கு ஏண்டா பிடிக்கவே மாட்டேங்குது. அட்டு பெண்கள் ஆண்களுக்கு அலர்ஜி, லட்டு பெண்கள் ஆண்களுக்கு எனர்ஜி, இதுதாங்க இவனோட தத்துவமே. எவ்வளவு நேரம் பார்த்தாலும் பேப்பர்ல ஒண்ணும் தெரியல, நமக்கு படிக்கும் தெரியல. டேய், எவ்வளவு நேரம் உட்கார்ந்து ஒரு டீயோ சொல்றா? கஜினி மொட்டை சூர்யா அந்த கட்டப்பா மாமா, நீ தான்டா சஞ்சய் ராமசாமி, அப்படியே ஒரு கிங் சொல்ல என்னைக்கு இருந்தாலும் ஒரு விஷயம் சொல்ற, நல்லா கேளு. இந்த ஊர்ல உன்னை விட்டு அந்த மூஞ்ச வேற யாருமே கல்யாணம் பண்ண முடியாது. கண்டிப்பா சோனா உனக்குதான். தைரியமா, நம்ம எல்லார் வாழ்க்கையிலயும் இந்த மாதிரி 4-5 பிட்டு ஓடிட்டு தாங்க இருக்கும். அதே மாதிரி இவன் வாழ்க்கையிலையும் ஒரு 3 பிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. ஒன்று டெலிகாலரு, இன்னொன்று டீச்சரு, மூணாவது என்னன்னா, அட நம்ம மேட்ரு சொன்னாப்பா. இந்த மாதிரி 4-5 பிட்டு படம் இவனை சுற்றி ஓடினாலும் இவன் ஓட்ட நினைக்கிறது என்னவோ, அது ஒரு ஹிட்டு படம். யா ஃபேக்ட் ஃபேக்ட் ஃபேக்ட். ப்ரோக்கரே, இந்த பொண்ணையே பார்த்துடலாமே. அம்மா, பொண்ணு பேரு உமா,
நம்ம பக்கத்து ஊரு தான். உன்னோட அப்பா ஒரு பில்டிங் கண்டக்டர், ஓரளவுக்கு வசதியான குடும்பம். பொண்ணு வா வா இந்த போட்டோவை பாரு. இந்த ஆளு கொண்டு வந்த போட்டோல இது ஓகேம்மா பாருங்க. சரிப்பா அப்பாட புரோக்கரே சொல்லுங்கம்மா. என் புள்ள மனசு மாறதுக்கு முன்னால பொண்ணு வீட்டுல சொல்லிருங்க. நாங்க எப்ப வந்து பாக்கலாம்னு கேட்டு சொல்லுங்க. அம்மா பொண்ணு வீட்டுல தம்பியோட போட்டோ கேட்பாங்க, கொஞ்சம் போட்டோ கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு நிமிஷம் இருங்க வரேன். என்ன தம்பி இது சிடியில் உங்கள் ஃபோட்டோவாக இருக்கு? இது ஏன் காசு தான் பிரிண்ட் போடணுமா? ஹலோ ஹலோ ஃபோட்டோலாம் இல்லை, அது சிங்க சூர்யா படம், காட்டி மாப்பிள்ள சூர்யா மாதிரி இருப்பாருன்னு போய் சொல்லுங்க. போங்க போங்க. அட பாவி, கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாமல் இப்படி காமெடி பண்ணுறியாடா, என் தலையெழுத்து. சரவணா நீ பாட்டுக்கு சூர்யா ஃபோட்டோவாக கொடுத்துட்ட, எனங்க பவுடரை 1 inch எக்ஸ்ட்ராவாகவே ஏற்றுங்க. சிங்க சூர்யாவா? ஆ அந்த பக்கம் அந்த பக்கம். ஆ நாங்க ஜாதகம் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லி அனுப்புறோம், நீங்க போயிட்டு வாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க ஜாதகம் பார்த்து சொல்லுங்க, நாங்க வரோம். வேலை கச்சி தான் முடிச்சிடணும். சரிங்க. நீங்க சொல்லுங்க சம்பத்து. சரவணன்கிட்ட பேசுனீங்களா? சரவணனுக்கு சம்மதம் தானே? நான் பார்த்து சொல்லும் போது சரவணன் என்ன சொல்ல போறேன்? நீங்க போங்க, நாளைக்கு உங்க வீட்டுக்கு போறோம். வாங்க சம்பந்தி. வணக்கம். நல்லா இருக்கீங்களா சம்பந்தி? வணக்கம் சம்பந்தி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உட்காருங்க தம்பி. மாப்பிள்ள வரல? நான் தான் மாப்பிள்ள. எல்லாத்தையும் காப்பி கொடுமா. டேய் சரவணா, பொண்ண பிடிச்சிருக்காடா? காஃபி ரொம்ப டேஸ்டா இருக்குமா? பொண்ணு பிடிச்சிருக்குங்கிறத ரொம்ப சூசகமா சொல்றாராமா. இந்த பொண்ணு ஜனனி விஷயத்துல என்ன ஆச்சுன்னா, அவங்க அப்பா சம்பத்துக்கு என்ன பிடிக்கல, அதனால இந்த பொண்ணு மிஸ் ஆயிடுச்சுங்க. இனிமே நான் எங்க அம்மா அப்பாவோட சேர்ந்து பொண்ணை பார்க்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேங்க. நான் பார்த்து எந்த பொண்ணை முடிவு பண்றனோ அந்த பொண்ணை தாங்க கல்யாணம் பண்ணுவேன். மச்சான் நயன் தர மாதிரியே இருக்கடா. டேய் இதுக்கு தான் நீ பாட சொன்னியா? ஏய் டேய் தள்ளடா பண்ற. டேய் வரடா. டேய் எங்கடா போற? டேய் தள்ளடா. டேய் போடா. டேய் போடா. எப்படி தரணும் நான் யானதா? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க நயன்தாரா சிஸ்டர் தானே?
ஏய் என்ன சுடி ஒண்ணு இல்ல சொல்றல்ல வா அந்த புக்கவன் தரவே இல்லடி ஒரு நிமிஷம் இரு சரி வா போலாம் கொஞ்சம் நில்லு சரி வா ஒரு நிமிஷம் இரு என்ன சொல்லுக்கு ஷோ ஏய் மிஸ்டர் உங்களுக்கு என்ன வேணும் பெட்ரோல் பண்ண 100 ரூபாய் கொடுங்களா என்ன விளையாடுறீங்களா நானும் பார்த்துட்டு இருக்கேன் கோயில் இருந்து எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நிறுத்துங்க நிறுத்துங்க உங்க ஃப்ரெண்டு கரெக்ட் டவுட் உங்களுக்கு மட்டும் ஏங்க வந்துச்சு உங்களுக்கு என் மேல ஒரு இது வந்துருச்சுங்க என்ன என்ன வந்துச்சு அதாங்க அதுங்க ஒண்ணு ஹை என் கண்ணத்தை தொட்டு பார்க்க ஆசைப்படுறீங்க அப்படியே இந்த சப்பி கண்ணத்தை தொட்டு பாருங்க இது சப்பி கண்ணுமா டொக்கு கண்ணு இந்த நோசஸ் ஜாப் எல்லாம் என்கிட்ட வேணாம் காட் இட் ஏய் வேற வா போல சும்மா இருக்க மாட்டாய் இவன் ஜெஸ்ரி வா வா போல அசத்து தடிவோ அழகு பழுக்கு தடிய மனசு இவர நம்பவே முடியாதுடி சரியான கேடி காடு டைஸ் அப்படி அனுப்பிடுவோம் கவனமா பாரு இந்த ஸ்கூலே ஒரு மாதிரி இருக்கு இல்லடி ஏதோ இருமல் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு பொண்ணு படி இல்ல விளையாடு எல்லா பொண்ணுங்களும் பேய் இருக்குதுன்னு சொல்லி உங்க வீட்டுக்கு கொண்டு போயிட்ட ரொம்ப வழியாத கெத்து மெயின்டைன் பண்ணு ஏய் விடுற கெத்து ஆண்டா சொத்தே தெரியாதா சரவணா சொல்லுங்க மேடம் நீ சொன்ன மாதிரி அந்த பிள்ளைங்களை பேய் பயம் காட்டி உன் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிட்டேன் சரிங்க மேடம் எனக்கு அவசரமா ஒரு 1000 ரூபாய் வேணும் ஏய் அந்த லேப் அசிஸ்டன்ட் வேற சொன்னான்டா எலும்பு கூடு எல்லாம் உடைஞ்சிச்சான் அதுக்கு ஒரு 500 ரூபாய் கொடுத்து அனுப்பு வரேன்பா தேங்க்ஸ் மேடம் You cheat? தாராளம் தேங்க்யூங்கம்மா ரொம்ப தேங்க்ஸ்ங்க கைலே தோ வந்துட்டேங்க கைலே என்னங்க எல்லாம் காலேஜ் பிள்ளைங்க ஓ என்எஸ்எஸ் கேம்புக்கா வந்திருக்காங்க கேம்ப் முடிற வரை இங்க தான் தங்க போறாங்க ஜாக்கிரதை பாத்துங்க சரிங்க புள்ளையிலா ஒரு வாரம் நான் எலெக்ஷன் கேம்புக்காக வேலூர் போறேன் நீங்க கிளம்பி போறதுக்குள்ள நான் வந்துடுவேன் கையிலே புள்ளைய நம்ம ஊருக்கு சேவை பண்றதுக்காக வந்திருக்காங்க அவங்க மனம் கோணாம பாத்துக்கணும் சரிங்க ராஸ்கல் ஏமாத்திட்டல உன்னை விடவே மாட்டேன் ஹலோ ஏ ஜெயஸ்ரீ உன் கூட வந்த பிள்ளைங்க எல்லாம் உள்ள வந்துட்டாங்க நீ மட்டும் வேன் குள்ள என்னடி பண்ணிட்டு இருக்க சீக்கிரம் வா வாடி வர மேடம் தோ
இவங்க வேற. உலகம் பிறந்தது எனக்காக. யோ சும்மா வாயா மாப்பிள்ள, பிளான் பண்ற மாதிரியே பொண்ணுங்களை வீட்டுக்கு கூட்டி வந்துட்ட. உள்ள போயா வேலையை பாரியா. மாப்பிள்ள ஓ வண்டிக்கு மட்டும் பெட்ரோல் போட்டுறா, எல்லா வண்டிக்கும் போட்டுற போற. மா 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 என்னங்க என்ன காலிஃப்ளவர்லாம் நிறைய கிளீன் பண்ற? சரவணா, நம்ம ஊருக்கு என்எஸ்எஸ் கேம்புக்காக காலேஜ் பிள்ளைங்க எல்லாம் வந்திருக்காங்க. அவங்க நம்ம வீட்டுல தான் தங்குறாங்க. ஆசையா கோபி மஞ்சூரியன் கேட்டுச்சுங்க, அதான் செஞ்சு கொடுக்குறேன். ஒத்தாச பண்ற மா, இந்த சனிங்களை ஏன் உள்ள விட்டேன்? கோபி மஞ்சூரியன் பண்ணிருக்க போட்டதான் தெரியும். காதுல கதுல விழுந்துற போகுது. இந்த பாரு, உங்க அப்பா சொல்லிருக்காரு, இந்த பிள்ளைங்க மண்டா ஓட்டெல்லாம் பாத்துட்டு பயந்து அலறி அடிச்சு நம்ம வீட்டுக்கு ஓடி வந்துருச்சுங்கடா. அந்த எச்எம் இந்த பிள்ளைங்களை நம்ம வீட்டுல தங்க வச்சு சொல்லி கேட்டிருக்காங்கடா, அதான் இங்க இருக்குதுங்க. பேமேற்றத்தியோ வேலை செய்து மெயின்டைன் பண்ணிக்கணும். கெத்து, சரி போய் பாப்போம். ஹே சார், நீ கிளம்பு. ஏண்டா கிளம்புடா? டேய் லவ் சொல்லுமா உன்னை வச்சுட்டா சொல்லுவாங்க, கிளம்புடா. ஓஆர்எஸ் கரைசல் கொடுங்க, லூஸ் மோஷன் சரி. கடிவே சார் என்ன கொடுங்க. அப்ப நான் வரேம்மா. நீங்க என்ன லவ் பண்ணுங்க? அதெல்லாம் நல்ல முடியாது. நீங்க என்ன லவ் பண்ணி தாங்க ஆனோ? ரொம்ப ஸ்மார்ட்டா நடிக்காத. நீயும் அந்த செலப்பு நீ சீண்டு போட்டு பிளான் எனக்கு தெரியும். இவ்வளவு சீப்பா நடந்துட்டு இருக்க.
ஆயிடுச்சு மேடம், என்ன அர்ஜென்டா? ஆ இந்தாடி ஃபோனை ஜெயஸ்ரீ கிட்ட கொடுத்துரு. என்ன மேடம், எங்கேயோ ஊருக்கு போகிற மாதிரி இருக்கு, எங்க? வந்து அடுத்த வாரம் தங்கச்சிக்கு மேரேஜ். மாப்பிள்ளை வீட்டில் ஏதோ பிரச்சனை பண்ணுறாங்களாம். நான் போயிட்டு ரெண்டு நாளில் வந்துடுவேன், நீங்கள் அது வரைக்கும் பிள்ளைங்களை கொஞ்சம் பார்த்துக்கிறீங்களா? அட விடுங்க, நான் பிள்ளைங்கள பத்திரமா பார்த்துக்கிறேன். சரிங்கம்மா, கிளம்புறேன். டேய் சரவணா. என்னம்மா சொல்லுமா? டீச்சரை மெயின் ரோட்டில் பஸ் ஏற்றி விட்டுட்டு வந்துருப்பா. நான் போயிட்டு வரேங்க. வாங்க, கவலையே படாதீங்க, நான் வர வரைக்கும் மாலினி பார்த்துக்குவான். வரேம்மா. ஓகே மேடம், நான் பார்த்துக்கிறேன். சுதா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கம்மா. சரி மேடம். மேடம், ஜெயஸ்ரீ, சுகந்தி அப்புறம் இன்னும் ரெண்டு பேர் சரியாவே மிங்கிளா இருந்தே இல்லையே, ஒதுங்கி இருக்காங்களே, ஏன் என்னாச்சு? ஆமாப்பா, அந்த நாலும் தனி கேங்கு. ஓ, தனி கேங்கா? எடுத்துறாம இங்க இருக்கீங்க சரவணா என்னன்னு பார்ப்பா. என் பிள்ளை தத்து போச்சு, எல்லாத்தையும் உள்ள புது தூக்குறா. என் பேர பிள்ளைய காப்பாத்தி கொடுத்துட்டு நீ என்ன வேணாலும் பேசுப்பா. என் வயத்துல பால வாத்தப்பா. மாறுமோ பேசினா காதல் நேருமோ? ஹலோ, எங்கடா இருக்க? டே அஞ்சான் படம் பார்க்க வந்தா. சரி, நேத்து நைட்டு பாப்பா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்குமே, காயெல்லாம் கரெக்டா இருக்கியடா? கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணடா. பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஓகே தான்டா, ஆனா ஜெயஸ்ரீ கீழே வரலையடா, ஒருவேளை பிளான் தெரிஞ்சிருக்குமோன்னு நினைக்கிறேன்டா. வாய்ப்பே இல்ல, எல்லாம் அந்த மாலினி வேலடா. மாலினியா? யார் அவ? அந்த வெள்ள பெயிண்ட் அடிச்ச சீனியர் தேவாங்கு. ஓ, அவள? ஆமாண்டா மாப்ள, அவதான் உன் ஆளோட மெயின் சுவிட்ச். மெயின் சுவிட்ச்னா? அவதான்டா உன்னையும் ஆளையும் மீட் பண்ண விடாம தடுக்கிறதே. அவளை துரத்துனாதான் ஜெயஸ்ரீ உனக்கு ஒர்க் அவுட் ஆவா? சொல்லிட்டல, நான் ரெண்டு நாள் அவளை எப்படி துரத்துறேன் பாரு.
சிவாய சிவ சிவ ஹரணே சோணாச்சலனே அண்ணா. போதும். நீ மடக்கிறதுக்காக ஓலப்பாயா இன்னொரு வாட்டி அவன் பின்னாடி சுத்துறத பார்த்தேன். பள்ளி பல்ல காட்டிட்டு போறவர் நாளைக்கு ஒன்று அனுப்புறான். குடும்பப்ள சமையல் சூப்பரா இருந்துச்சு ஆண்டி. ஆண்டி இன்னைக்கு சிக்கன் கிரேவி சூப்பர். இந்தம்மா என்னாச்சு மல்லி, திடீர்னு ஊருக்கு போறேங்கிற ஏதாவது பிரச்சனையாம்மா? இல்ல சாப்பாடு ஏதாவது பிடிக்கலன்னா என்கிட்ட சொல்லலாமே. என்னாச்சு இவளுக்கு? என்ன சரவணா கிளி சிக்கிடுச்சு, பிளான ஒர்க் அவுட் பண்ணிடு. போச்சு, எல்லாம் போச்சு, மொத்தமா போச்சு. என்ன விட போச்ச? கேம்ப் வேன் போச்சு. சரி சரி, ஏன் டென்ஷன் ஆற? அம்மா உடனே கார்ல போ. அதுக்குலாம் டைம் இல்ல சரவணா. ஒரு ஐடியா, பைக் இருக்கு, நான் இருக்கேன், எங்க கூட வரியா? ஓகேடா. ஆனா சில கண்டிஷன்ஸ் இருக்கு. கண்டிஷனா? ஆமா. ஹலோ, என்ன பண்றீங்க? ஜெயஸ்ரீ, நீ வீட்டுல இருந்து கிளம்ப என்ன சொன்ன? என்ன சொன்ன? ஸ்பீட் பிரேக்கர்ல வேகமா போக கூடாது சொன்னல. யூ,
இப்ப போலாம் போங்க. ஓகே கொடுங்க. என்ன ஜெயஸ்ரீ ஷீட் பறந்துருச்சு. பறந்துருச்சா? போ போ சீக்கிரம் போ. பறந்துடுச்சா? ஐயோ சிடுமுஞ்சி மரம் வர கத்த போகுது. என்ன பண்ண போறேன் தெரியல. என்ன கோலம் இது? ஜெயஸ்ரீ நீ வீட்டுல இருந்து ரொம்ப என்ன சொன்ன? என்ன சொன்ன? உன் ட்ரெஸ் கூட என் மேல டச் ஆக கூடாது. அதான் ஜெயஸ்ரீ. ஓ ராமா ஒழுங்கா என்ன கேம்ப்ல கொண்டு போய் விட்டு பிளீஸ். ஓகே இல்ல நடந்து போட்டா இந்த இந்த பைக் எடுத்துட்டேன் போங்க. வெளியே எங்கேயும் போலியா? என்னமாச்சு? ஒண்ணு இல்ல அழுக்கு பிடிச்சிருக்க அங்கு. சும்மா இருடி. பிடிச்சிச்சா? நீ உனக்கு அவ்வளவுப்படாத. ஏன் மாப்பிள்ள பாத்து பா. மாப்பிள்ள என்ன மாமா? டேய் ஜெயசிரிக்கு சுளுக்கு பிடிச்சிச்சாண்டா. கொஞ்சம் கெழுப்பு பண்றா. அதெல்லாம் வேண்டாம் அங்கு, நான் ஹாஸ்பிடல் போய்க்கிறேன். இந்த பாருமா அவன் கை பக்குவமா ஒரு செகண்ட்ல சரியா போயிரும். இப்ப யாரு எடுத்து விடுறேன்னு சொன்னத? கிட்டச்ச வாய்ப்ப மிஸ் பண்ணிடுறோம். சுளுக்கு எடுக்கிற ஆளை பாரு மாப்பிள்ள. குறுக்கிட்டவனா? ஜெயசிரி கவலைப்படாதமா, எல்லாம் மாப்பிள்ள பாத்துப்பான். கால் எடுத்து நேரே வைமா. இந்த மாப்பிள்ள மாப்பிள்ள பக்குவமா எடுத்து விடுறா. மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா? சரி அதை விடுமா. ஆமா உங்க அப்பா என்ன பண்றாரு? அப்பா பிசினஸ் பண்றாரு அங்கிள். ஆமா உங்க சித்திக்கு கல்யாணம் ஆகலன்னு கேள்விப்பட்டேனே அங்கிள். அப்ளிகேஷன் போடலான்னு பார்த்தேன். சரி ஆமா உங்க வீட்டுல எத்தனை பேரு? நான் அப்பா அம்மா டீச்சரா இருக்காங்க. டீச்சரா? எந்த ஸ்கூல்லமா? டிஏவிஐஎஸ். நான் பிரவர அங்கிள். என்னமா கிளம்பிட்ட? பார்வதி மேடம் ஃபோன் பண்ணியிருந்தாங்க, உங்க நம்பர் ரீச் ஆகலையா. கேம்ப்புக்கு சாட்லாம் வரையணுமா, ஸ்லோகன் எஸ்எம்எஸ் பண்ணியிருக்காங்க, போய் வரைஞ்சி வைங்க போங்க. மேடம்க்கு நானே கால் பண்ணி கேட்டுக்கிறேன். வணக்கம். வணக்கத்துக்கு ஒன்றும் குறைச்சல்ல வாயா. இளவான அனுப்பிச்சு விட்டாரு. யோ தர்மலிங்கம், என் மாப்பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரி ஐஸ்வர்யா ராய் ரேஞ்சில் ஒரு பொண்ணை காட்டியா? மாப்பிள்ளை அசிங்கமாக இருப்பான்ல வெளில சொன்னாங்க,
அண்ணா சிங்க சூர்யா மாதிரில இருக்காரு. அப்ப ஜோதிகா மாதிரி ஒரு போட்டோ காட்டியா? எடியா 10 போட்டோவும் இல்ல, ஜோதிகா மாதிரியே இருக்கு சார். யோ ஒரே போட்டோ 10 காட்டி போட்டியா? அண்ணா போங்கண்ணே. யோ என் ரேஞ்சுக்குலாம் உன்ட்ட போட்டோவே இருக்காதியா? அதெல்லாம் எடுக்காதே, உள்ள வையா. தர்மலிங்க வீட்டுக்கு வந்துட்டு போனா கல்யாணம் நிச்சயம் தான். த்ரீஷா, அனுஷ்கா, அன்சிகா, அமலா பால், அயல்நாட்டு பால் வேணும். கொஞ்சம் ஸ்கேலும் பென்சிலும் வேணும். மாப்பிள்ள யோ டேபிள் இருக்கு எடுத்துக்கூடியா? இதுக்கு நான் தான் போய் எடுத்து கொடுக்கணுமா? அழகழகான பொண்ணுங்களா இருக்குப்பா, இல்ல மிஸ் சென்னை மிஸ் வேர்ல்டு எல்லாம் போட்டோ போட்டு கொண்டு வந்து காமிக்கிறேன், பார்த்து செலக்ட் பண்ணு. அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை முடிச்சுடுவோம். அவனுக்கு மொக்கையா போட்டோ கொண்டு வந்துட்டு. யோ இதெல்லாம் ஒரு போட்டோவாயா? அடுத்த போட்டோ நசிரியா தம்பி. ஜெயஸ்ரீ இந்தாமா. தேங்க் யூ அங்கிள். நம்ம தம்பி ஏதோ ஒரு வாக்கப் பண்ணுப்பா, பொங்கல் வேற வருது. உன்ன பொங்கல் வச்சு தர்மலிங்கா. ஆ தர்மலிங்கா இருக்கிற போட்டோ எல்லாம் கட்டி நீங்க ஓகே பண்றேன். ஏன் கடமை? மாப்பிள்ள தோட்டத்துல ஏதோ ப்ராப்ளமா, நான் போய் பாத்துட்டு வரேன். சரிண்ணா. ஒண்ணுமே என்னையாது. யோ டா அந்த மாதிரி ஒரு லட்டு பொண்ணை கட்டியா, உடனே கல்யாணம் தாயா? அந்த மாதிரி உன்னால கட்ட முடியுமாயா? என்ன தம்பி வீட்டுக்குள்ளேயே பொண்ணை வச்சுட்டு போட்டோல பொண்டாட்டி தேர்றேன். பேசாம இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கங்க, நான் உங்க அம்மாட்ட பேசிக்கிறேன். பட்டுமா? எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம் இல்லைங்க. என்ன நீங்க பாட்டுக்கு லட்டு மாதிரி பொண்ணு வேணும், அது வேணும், இது வேணும் பேசிட்டு இருக்கீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? வணக்கம்மா. வணக்கம். என்ன புரோக்கரே, அப்புறம் சொல்லுங்க. தம்பி தர்மலிங்க வீட்டு வரைக்கும் போய் சரவண தம்பி கிட்ட போட்டோ காமிச்சாங்க. நம்ம வீட்ல கூட ஒரு பொண்ணு இருக்கு, அந்த மாதிரி ஒரு லட்டு பொண்ண கட்டியா? அப்படியா சொன்னா அவன்? ஆமாமா. அம்மா வண்டி பெட்ரோலுக்கு ஒரு 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா. அட விடுங்க, 100 என்ன, 500 ரூபாய் வச்சுக்கோங்க, விடுங்க. ரொம்ப நன்றிமா. ஹே சரவணன். உங்களை பார்க்கதான் நான் கேம்ப்ல இருந்து வெளியே வந்தேன். நேத்துக்கு ஜெயஸ்ரீக்கு சுளுக்கு வலிச்சு விட்டால இன்னைக்கு எனக்கு சுளுக்கு பிடிச்சிருக்கோ, வலிச்சு விட. எங்க இடுப்புல? உன் இடுப்பத்தையும் அடுப்புல வேடி படி. ஆஹா, அப்ப ஜெயஸ்ரீக்கு நான் மட்டும் வலிச்சு விடுவேன், எனக்கு பட மாட்டியா? ஏய் ஹலோ. ஹலோ மாலினி அக்காவா? ஏய் நான் தான்டி. ஆ சொல்லுங்கக்கா. எனக்கு அங்க இருக்கவே பிடிக்கலடி. அந்த நெடுஞ்ச முஞ்சி சரவண எழுநி குடுக்கும் போது ரொம்ப ஓவரா பண்ணிட்டான்டி. அதான்டி நான் கிளம்பி வந்துட்டேன். அவன் அப்படிதான்க்கா. என்ன விடு, கேம்ப் முடியிற வரைக்கும் நீ அங்கதான் இருக்க போற. சோ நீ சேஃபா இரு. ஓகே பாரு ஜெயஸ்ரீ, அந்த சென்ன பண்ணிக்கிட்டே சரவண உன்னை எப்படியும் தேத்தி காட்டுறேன்னு சொல்லியிருக்கான். உஷாரா இருந்து சொல்லிட்டீங்கள, நான் பாத்துக்கிறேன்க்கா. நாடா கேம்ப்ல இருந்து வந்த பொண்ணுங்க எல்லாம் உங்க வீட்டுக்கு வந்த பிறகு எங்களை வீட்டு பக்கமே சேர்க்க மாட்டேற? அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஏடா எல்லா பொண்ணுங்களும் மேல நான் கரெக்ட் பண்ண போறேன், ஏதோ எனக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபிகர் கரெக்ட் பண்ணிக்கலாம். ரேஞ்சுக்குலாம் ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகாதரா? இவர் சொல்றாரு நம்மள. யாரு அது? ஷேடா சரவணா, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். தனியா பேசணுமா? போடா போடா. அப்ப சரக்கு அடிக்க 100 ரூபாய் கூட. சரவணா உங்ககிட்ட தனியா பேசணும். அப்ப நீ 100 ரூபாய் கூட போடா. Nice girls, nice boys. Hey, நீ என்ன பண்றியா? மாமா சரகடி காசு கொடுத்துட்ட, சைடிஸ் காசு குடுறா? காசு இல்லடா போடா. சரவணா உங்ககிட்ட தனியா பேசணும்னு சொன்னேன். அப்ப வாங்க மூணு பேர் சேர்ந்து பேசுவோம். சரவணா போய் தள்ளடா. என்ன மாமா நோட்டு உன் மூஞ்சி மாதிரியே கிழிஞ்சிருக்கு, இது எதுவுமே கடைக்காரங்கிட்ட கொடுத்தா என் மூஞ்சி கிழிக்க மாட்டான்? நல்ல நோட்டு குடுறா. சரவணா அதான் சிக்னல் வந்துச்சு இல்ல, கொடு. சொன்னியா இந்த வெள்ளை என் கிட்ட வேணாம், உனக்கு எனக்கு ஏணி வச்சா கூட எட்டாது. ஜெயஸ்ரீ லிஃப்ட் வச்சுக்கலாம். ஜெயஸ்ரீ லுக் மிஸ்டர் சரவணன், I'm very serious. முதல்ல ஒழுக்கமான இடத்துக்கு கத்துக்கங்க. எல்லா பொண்ணுங்களையும் டிராமா பண்ணி வீட்டை தங்க வச்சு டெய்லி நீங்க அடிக்கிற கூத்து இருக்கே, ச்சீ அசிங்கமா இல்ல? ஜெயஸ்ரீ போது நிறுத்து. அன்னைக்கு சுளுக்கு எடுக்கிற நீயா காலை பிடிச்சி என்னென்ன பண்ண, ச்சீ இதுக்கு அப்புறமா ஓவர லவ் டச் பண்ண கேம்பையே கட் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பேன். பொறுக்கி நாயே.
புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும். புகைப்பழக்கம் உயிரை கொல்லும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். மது பழக்கம் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு? சாம்பர் மேடுகளும் சூழும் புகை மண்டலமும். இப்படி எதுவும் சொல்லாமல் இந்த புகையை ஏன் ஏற்க வேண்டும்? இதுவரை பொறுத்தது போதும். அணைத்திடுவோம் இந்த சிகரெட்டையும் பீடியையும். பொது இடங்களில் புகைப்பிடிப்பது குற்றமாகும். மீறினால் அபராதம். புகைப்பிடிக்காதீர். புகைப்பிடிக்கவும் அனுமதிக்காதீர். புகைப்பிடிப்பது கேடு தரும். என்னடா கட்டப்பையில? ஏய் வாடா காட்டுறேன். டேய் நீ காட்டுறதெல்லாம் காரணம் நான் பார்க்க மாட்டேன்டா. ஆஹா இப்போ பார்க்குறேன். என்னடா ஃபிகர் என்ன உசாராயிச்சா? பார்ட்டியெலாம் வைக்கிறேன். டேய் எனக்கு மூணு அவனுக்கு ரெண்டு, என்ன சொல்கிறேன்? அதெல்லாம் கிடையாது. உனக்கு ஒன்று அவனுக்கு ஒன்று எனக்கு மூணு. டேய் நீ வாட்டர் பாயிண்ட் குடிச்சாலே வாந்தி எடுத்துருவேன். நீ போய் குடிக்கிறன்ற. டேய் பலிக்குதுரா, என்ன பார்த்து பொறுக்கிட்டானா? பார்த்துக்கலாம். என்ன போய் என்ன சொல்லிட்டா? அவளோட பர்சனல் வந்து கீழே இருக்கலாம்டா. கண்டிப்பா உண்மை. ஆனா அவளை அன்பா பாத்துக்கறல்ல ஒரு இவ்வளவு இருந்தோம் எவ்வளவு கண்ணியமா இருக்கண்டா, இன்னும் பொண்ணு பாக்கலையா? கோவிச்சுட்டு உட்கார்ந்து இருக்காரு. ஏமா அந்த புரோக்கர் கொண்டு வந்த போட்டோல ஒரு போட்டோ ஓகே பண்ண வேண்டிய தானே? அதுக்கு புரோக்கர் ஒத்துக்கணுமே. இவன் பெரிய ஆளினால் அழகுராசா. மா நானே கேட்க நினைச்சேன், ஏன் மாமாவுக்கு இத்தனை வருஷமா கல்யாணம் பண்ணல? அந்த கதையை ஏண்டா கேட்குற? இவன் கல்யாண வயசுல எந்த பொண்ணு என்னை பார்த்து ஐ லவ் யூ சொல்லுதோ அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு இருந்தான். எந்த பொண்ணும் சிக்கலை. கல்யாண வயசும் தாண்டிடுச்சு. சரி போனா போறதுன்னு புரோக்கர் மூலமா மூணு பொண்ணுங்களை கொண்டு போய் காட்டணும். சொல்லி வச்ச மாதிரி மூணு பேருமே இவன் மூஞ்ச பார்த்த உடனே மயக்க போட்டு விழுவாளுங்க.
ஜெயஸ்ரீ இந்த ஒத்திக்க. வாப்பா. ஜெயஸ்ரீ சொல்லுங்க ஆண்டி. நீ இந்த பட்டுப்பாவடியில எவ்வளவு நல்லா இருக்க தெரியுமா? நானே உனக்கு ஒண்ணு வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன், நீயே போட்டுட்டு வந்துட்ட. தேங்க்ஸ் ஆண்டி. ஐயோ தேங்க்ஸ் எல்லாம் எதுக்குமா, நீ அழகா இருக்க அதத்தான் நான் சொல்றேன். ஜெயஸ்ரீ இந்த ஊரை பத்தியா எவ்வளவு அமைதியா இருக்கு, டவுன மாதிரி தசு புசனா இருக்க. ரொம்ப அமைதியா இருக்க ஆண்டி. அப்புறம் தண்ணி, இந்த ஊர் தண்ணி எப்படி இருக்க? பளிங்க மாதிரி இருக்கு. உதாரணத்துக்கு உங்க மனசு மாதிரி. ஐயோ என் மனசு மட்டும் இல்லம்மா, அங்கிள் மனசும் அப்படித்தான், இந்த ஊரு ஜனக மனசும் அப்படித்தான். ஏன் என் புள்ள சரவணா இருக்கானே அவன் மனசும் அப்படிதான்மா. ஜெயஸ்ரீ நீ இந்த ஊர் பிடிச்சிருக்குன்னு சொன்ன, காத்து பிடிச்சிருக்கு, எங்களை பிடிச்சிருக்குன்னு சொன்ன, எல்லாம் சொன்ன, என் புள்ள சரவணனையும் பிடிச்சிருக்குன்னு சொல்லுப்பா. இது பாரு, என் புள்ள சரவணனையே கல்யாணம் பண்ணிக்கமா, அவன் ரொம்ப நல்ல புள்ளமா, அவனுக்கு மனசு வெள்ள மனசுமா, அவனே கட்டிக்கமா, அவனே கட்டிக்கமா, அவனே கட்டிக்கமா, அவனே கட்டிக்கமா. அவனுக்கு மனசு வெள்ள மனசுமா. சொல்லு ஜெயஸ்ரீ. நான் உன்னை அசிங்கப்படுத்துறேன், அவமானப்படுத்துறேன், இருந்தாலும் ஏன் பின்னாடி சுத்துறேன்? உங்க அம்மா கிட்ட சொன்னா என்னை விட அழகாவும் நல்ல பண்ணாவும் பார்ப்பாங்கல்ல, ஏன் நான் தான் வேணும்னு அடம் பிடிக்கிறேன்? நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா, ஏற்கனவே ரெண்டு பக்கம் அடிச்சிருக்கேன், உண்மை மட்டும்தான் சொல்லுவேன். சொல்லட்டுமா, வாழ்க்கையில மூணு விஷயம் நம்ம கண்ட்ரோல்ல இல்லை ஜெயஸ்ரீ. ஒண்ணு நம்ம எப்ப பறக்குறோம், ரெண்டு நம்ம எப்ப இறக்குறோம், நம்ம அம்மா அப்பா யாரு, இந்த மூணும் நம்ம கண்ட்ரோல் இல்லை ஜெயஸ்ரீ. ஆனால் நம்ம எப்படி வாழ்கிறோம், யாரோட வாழ்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது ஜெயஸ்ரீ. இந்த வாழ போகிற காலத்தில் நம்ம பிடிச்சவங்களோட சந்தோஷமாக வாழணும், அப்படி வாழ முடியலை அப்படின்னா அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுங்கிறதே வேஸ்ட்டு ஜெயஸ்ரீ. மேபி நீ ஒரு சூப்பரான பையனை எதிர்பார்க்கலாம், தப்பில்ல, ஆனால் என்ன மாதிரி ஸ்மாலான பசங்க ஒரு விஷயத்தில் ஃபிக்ஸ் ஆகிட்டாங்கன்னா மாறுறது ரொம்ப கஷ்டம் ஜெயஸ்ரீ. சூப்பரான பையன் ஒருவேளை உன்னை எப்படி பார்த்துப்பான்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன்னு
அரண்மனைக்கு வேண்டாம். அவளுக்கு உனக்கு டீசன்சின்னு தெரியாதா? நீ பப்ளிக்ல இப்படி பேசுறத எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு எங்க பிடிக்கணும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. பிடிக்கலன்னா பிடிக்கல, அவ்வளோதான். வேற எதுவும் சொல்ல முடியாது. இனிமே இப்படி நடந்துக்காத. உனதாடி தேடி இருந்த தேடினியா? என்னடி? ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். அதான் என்னடி புதுசா வயசுக்கு வந்த பொண்ணு மாதிரி வைக்கப்படுற? ஒருத்தர் லவ் பண்ற, ஆனா அதை எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. லவ்வா? ஆமாண்டி. அதுக்கு நீ தாண்டி எனக்காக அவர்கிட்ட போய் பேசணும். யாரு? அதான் அந்த சரவணன். என்னது? ஆமாண்டி, நான் அவரை சின்சரா லவ் பண்றேன். ஒண்ணு பண்ண, அவரு கூட மாப்பிள்ளை மாப்பிள்ளை ஒருத்தர் சுத்திட்டு இருப்பார்ல, அவர்கிட்ட போய் சொல்லு. சி, என்னப்பா? என்ன என்னப்பா? நீ வேணா ட்ரை பண்ணி பாரு, அவர்கிட்ட சொல்லி பாரு, கல்யாணத்து வரைக்கும் கொண்டு போய் விட்டுருவாரு. ஓகே, இப்ப என்ன விட்டுரு, பை. ஏய் ஜெயஸ்ரீ. ஹேய், சிங்கமா சிறுத்தையான்னு கூட தெரியலப்பா. அங்கிள், என்னமா? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுமா, என்ன என்ன விஷயம்? நம்ம சரவணன் இருக்காருல? ஆமா, சரவணன் இருக்காரு. அவரை எனக்கு பிடிச்சிருக்கா அங்கிள். பிடிச்சிருக்கா? நான் அவரை லவ் பண்றேன். லவ் பண்றியா? சரி, எங்களை எப்படியாவது சேர்த்து வைங்க அங்கிள். சேர்த்து வைக்கிறோமா? தவறுமா? கவலைப்படாத, நாளைக்கு நைட்டு 11 மணிக்கு மொட்டை மாடிக்கு வாமா, நான் சரவணன் கூட்டிட்டு வரேன் அங்க. சரி, தேங்க்ஸ் அங்கிள், தேங்க்ஸ். ஏய் ஜெயஸ்ரீ, என்னடி ஆச்சு உனக்கு? ஒன்றும் இல்லைப்பா, முன்னாடியெல்லாம் சரவணாவை பார்த்தா பிடிக்காம இருந்துச்சு, இப்பெல்லாம் அவன் மேலே ஒரு இன்ட்ரெஸ்டிங். ஏய் என்னடி, லவ்வா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா. அவன்கிட்ட ஒரு இன்னசென்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், அதான் என்ன இம்ப்ரெஸ் பண்ணுது. என்னவோ. ஏய் சுந்தி, என்ன இந்த நேரத்தில்? உங்களை பார்க்க தான் வந்தேன். என்ன? உங்களை பார்த்தோன்னே நான் காலி ஆயிட்டேன். சுகந்தி, ஏய் சுகந்தி, கமல் சூப்பரா இருக்கு, ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கு. சுகி சூப்பரா இருக்கு. சுகி, என்னடி? மேடம் உன்ன கூப்பிடுறாங்க. சரி சரவணன், நான் வரேன். சுகி பாய். நீ வா போல. நீ போ. ஏ, போன் சொல்றல, நான் வரேன். ஒருவரை தொல்ல தாங்கல. ஏய், உனக்கு ஐ லவ் யூ பிடிச்சிருக்குன்னு சொன்னதான் தெரியுமா? இனிமே அவ கூட பேசுறத பார்த்த. We're in New York.
பேசிடும் சந்தோஷம் தந்தாய் பெண்ணே பெண்ணே. அடியது போல் மழைக்காலம் என் வாழ்வில் வருமா? நீ போயிட்டு வாடி. நீ சொல்றது கேளு போ. கால் வலிக்குதுடி. நீ ஏதோ முடிவோடுதா இருக்க. என்ன ஒரு ஒருத்தா ஆயிட்டுறியா? கடிச்சு கொதறிடுவேன். என்னை தள்ளி போனி இது கொஞ்சம் நம்ம காதலுக்கு முத்தமூறு தந்தாலே தள்ளிக்கிட்டு வந்து என்ன என்ன நம்ம செஞ்சானே தாஜ்மகள் நாமறைய பார்த்து இந்த சூரியனும் சொக்குது தளி கட்ட சொல்லி தூண்டுது காதலிப்போம் காத்திருந்து கன்னி மனோ வேண்டுது. தள்ளிக்கிட்டு வந்து என்ன என்ன நம்ம செஞ்சானே நினைச்ச பாவமா இருக்கு புண்ணிய போலத்தான் சுத்துற அதுக்கு தாலியை கட்டி தம்மி செய்யாம இருக்கு சொர்க்கத்தை கட்டுறேன். சக்கர துக்கள வார்த்தையும் இருக்கு சக்கர பொங்கல கண்ணமும் இருக்கு நாக்கள எச்சுதான் உருது எனக்கு வேகத்தை பார்த்து கடி போடு அல்வா தந்து அஸ்தி கேட்டா தருவேன் ஆனால் முன்னாறு அணி முன்ன வேணும்டா தந்தான.
சரவணன் கற்பனை ஆகணும். இவன் எங்க இங்க போறா? டோர் லாக் ஆயில இருந்துச்சு, எப்படி உள்ள வந்த? அவ எப்படி வந்தாலோ அப்படிதான். யார சொல்ற ஜே? நடிக்காதடா. எனக்கு நடிக்கவே தெரியாது ஜே. ஒரு நிமிஷம், ஒரு டோர் ஓபன், இன்னொரு டோர் லாக், என்னடா செட்டப் இது? ஆமா, அவ எங்க? நீ என்னதானே பார்க்க வந்த? எனக்கு தெரியும். யூ சீட் பொறுக்கி நாய சுகந்தி. பயமா இருக்கு ஜே. கடைசி வரைக்கும் கண்கலங்காம பாத்துக்குவியா? ஜே, பிங்க் கலர், சான்ஸே இல்ல ஜே. ஜெயஸ்ரீ, நீ இந்த காஸ்டியூம்ல செம்மையா இருக்க. அப்படியா? ஜெயஸ்ரீ, எனக்கு என்னென்னமோ பண்ணுது. என்னென்னமோ பண்ணுதுப்பா. என்னென்னமோ பண்ணுதுப்பா. என்னென்னமோ பண்ணுதுப்பா. என்ன பண்ணுது? சரவணா, ரொம்ப நாளாக உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னென்னா, நான் ஏற்கனவே ஒருத்தர் லவ் பண்ணேன். அவர் எவ்வளோ அழகு தெரியுமா? பா, செம்ம ஸ்மார்ட். அவர் ஹேர் ஸ்டைல், ட்ரெஸ்ஸிங் எல்லாமே. ஆனால் என்ன பண்ணுறது, எல்லாம் என் தலையெழுத்து. நான் சொன்னதெல்லாம் நம்பிட்டேல்ல. ஹே, ஹலோ. அவர் கெமிஸ்ட்ரி மாஸ்டர்ப்பா. அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. நான் எது சொன்னாலும் நம்பிடுவியா? லூசா நீ. நம்பினா நீ தான். நம்பிட்டல்ல. நீ எல்லா பசங்களும் மாதிரி இவ்வளவு சீப்பா நடந்துக்கற? எல்லா பசங்களும் மாதிரினா, இதுக்கு முன்னாடி எத்தனை பசங்களோட இப்படி இருந்தா? இப்ப என்ன சொன்ன? ஒன்னு சொல்லு. இப்ப என்ன சொன்ன? ஏய், ஒன்னும் சொல்லல. நீ என்ன சொன்னன்னு கேட்டேன். என்ன? ஒரே ஒரு கிஸ் கேட்டேன். சரி, சாரி. ஒரு ஃப்ளோல வந்துருச்சு.
நான் சாரி கேக்குறேன். ஏன் அப்படி பண்ற ஜெயஸ்ரீ? வாட்டர் டேங்க திறந்த மூட மாட்டாளுங்க. ஒழுங்கா ஊர் போய் சேர மாட்ட. இதோட விட, நான் ஒரு ஃப்ளோல சொன்ன சாரி. நான் விட ஜெய் ஸ்ரீ. ஏய் நில்லு, இங்க பார். Brother, you don't feel brother. நான் கொடுக்குறேன் டிஜே. சந்தையில பஜாரில் அங்காட்டியில மார்க்கெட்டில் ஷாப்பிங் பண்ண முடியுமாட காதல? கரன்சி நோட்ட கொடுத்த கிடைக்குமாட கடையில? சந்தையில பஜாரில் அங்காட்டியில மார்க்கெட்டில் ஷாப்பிங் பண்ண முடியுமாட காதல? கரன்சி நோட்ட கொடுத்த கிடைக்குமாட கடையில? மோகம் என்பது எல்லாருக்கும் 30 நாள், அது முடிஞ்சு புட்டா துடிக்கணுண்டா ஆவினு பாலு. ஆசை என்பது மனுஷ வாழ்வில் 60 நாள், அட அதுக்கு அப்புறம் அவதான் உனக்கு அமலா பாலு. சந்தையில எம்மா பச்சாரில் அங்காட்டியில அய்யோ மார்க்கெட்டில. இருக்க மாட்டது வீட்டில. சந்தையில ஐயோ பஜாரில் அங்காட்டியில அம்மம்மா மார்க்கெட்டில் ஷாப்பிங் பண்ண முடியுமாட காதல? கரன்சி நோட்ட கொடுத்த கிடைக்குமாட கடையில?
உள்ள மேல வச்சிடாத ஏக்கம் நல்லா இருக்கும் மனுஷனையும் பைத்தியமாக்கும் நம்பினியும் பொண்ணுங்க மேல வச்சிடாத ஏக்கம் நல்லா இருக்கும் மனுஷனையும் பைத்தியமாக்கும் மெத்த போட்டு படுத்தாலும் வராதுடா தூக்கம் சுத்தும் பூமி கூட உங்களை பிரிச்சு வைக்க பார்க்கும் மனசை விட்டு பேசுனா தான் அந்த காதல் தொடங்கும் மனசை விட்டு பேசுனா தான் அந்த காதல் தொடங்கும் மஞ்சள் தாலி கட்டுனா தான் வந்த வேலை முடியும் சந்தையில் ஐயோ பஜாரில் அங்காடியில் ஷாப்பிங் பண்ண முடியுமாட காதல கரன்சி நோட்டை கொடுத்த கிடைக்குமாட கடையில் போக என்பது எல்லாருக்கும் 30 நாள் அது முடிஞ்சு புட்டா குடிக்கணும்டா ஆவின் பால் ஆசை என்பது மனுஷ வாழ்வில் 60 நாள் அட அதுக்கு அப்புறம் அவதா உனக்கு அமலா பால் சந்தையில் எம்மா பஜாரில் அங்காடியில் ஐயோ மார்க்கெட்டில் சந்தையில் பஜாரில் அங்காடியில் மார்க்கெட்டில் சந்தையில் பஜாரில் அங்காடியில் மார்க்கெட்டில் சந்தையில் பஜாரில் அங்காடியில் மார்க்கெட்டில் சந்தையில் பஜாரில் அங்காடியில் மார்க்கெட்டில் ஷாப்பிங் பண்ண முடியுமாட காதல கரன்சி நோட்டை கொடுத்த கிடைக்குமாட கடையில் தைரியமா வீடு போய் சார்பா ஜெயஸ்ரீ ஹே ஜெயஸ்ரீ பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப வந்து ஏய் ஏய் ஷூ ஜெயஸ்ரீ ஜெயஸ்ரீ என்ன என்ன நேத்து நீ பாட்டுக்கு அப்படி தட்டி விட்டு போனா சொல்ல வேண்டிய சோனா எல்லாம் சொல்லிட்டா சோனா சொல்லிட்டாளா என்னதான் சொன்னாவா அந்த அசிங்கத்தை வரைய என் வாயில சொல்லுமா ஜெயஸ்ரீ சோனா சொல்ற எதுமே உண்மையில போய் லுக் இந்த பொண்ணும் தன் அசிங்க பத்திட்டு பேச மாட்டான் அந்த சோனாவ நம்ப என்ன நம்ப மாட்டல்ல ஆக்சுவலா நீ என்ன நடந்துச்சு தெரியுமா உனக்கு சரி என்ன ஹேய் ஹேய் புடுக்க அந்த சலவணி ஊத்தி விட்டனோ ஜெண்டிரோ பின்னாடி போகாதான்னு கேக்குறானா அன்னைக்கு நான் ஃபுல் மொட்டையா இருந்தேன் கசமுசம் எல்லாம் பண்ணவே இல்ல போய் சொல்றான் அவளை நம்பாத ஐ எம் எ வெர்ஜின் பாய் ஹலோ நான் உமாவோட அப்பா பேசுகிறேன் ஜாதகம்லாம் நல்லா இருக்கு அப்படியா ரொம்ப சந்தோஷம் நாளைக்கு வாங்க பேசி முடிச்சிடலாம் கல்யாணம் நம்ம கோயிலில் வைக்கிறதான வழக்கம் ஜாதகத்துலேயும் அப்படி தான் சொன்னாங்க கல்யாணத்தை சிம்பிளாக கோயிலில் வச்சுக்கலாம் ரிசப்ஷனை கிராண்டாக சென்னையில் வச்சுக்கலாம் ரொம்ப சந்தோஷம் சரிங்க சரிங்க நல்லது தேங்காய் இருக்கு மாலை இருக்கு பழங்கள் இருக்கு மஞ்சள் எங்க ஏண்டி மஞ்சள் எடுத்துட்டு வா என்ன ஆண்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பலமா இருக்கு நம்ம சரவணனுக்கு நிச்சயதார்த்தம்மா நம்ம சரவணனுக்கா எப்ப கல்யாணம் அடுத்த மாசம் கல்யாணம் போ ஐயோ ரெண்டு நாள்ல நம்ம கேம்ப் முடிச்சிட்டு போயிடுவோமே அதனால என்ன மறுபடியும் இங்க வந்து கல்யாணத்தை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு சந்தோஷமா போயிட்டு வர்றது நம்ம வீட்டு பிள்ளைங்க நீங்க இந்த பாருங்க போய் மூஞ்ச கழுவிக்கிட்டு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வாங்க சபையில உட்காரணும் சீக்கிரம் சீக்கிரம் போங்க போங்க ஓடுங்க ஓடுங்க ஏண்டி மஞ்சளை கொண்டாட சொன்னேன் நான் போனாதான் நடக்க போட்டிருக்கேன் டேய் காய் அது தக்காளி பத்தலன்னு வாங்க போனோம் என்னடா வாழை இலை கட்டு வந்துருச்சாடா என்னடா மந்தம் பிடிச்சப்பெல்லாம் வேலை பார்க்குறீங்க பா ஏன்டா சீக்கிரம் பாடா வேலையில் என்னடா நான் உங்ககிட்ட தனியாக பேசணும்ப்பா தாராளமாக பேசு எது பேசுறதா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறமா பேசு கல்யாணம்மா நிச்சயார்த்தத்தை பற்றி பேசணும்ப்பா நீ இப்போ எது பேசுனாலும் என் காதில் விடாது நீ முதல் இடத்த கேள்வி பண்ண போ நிச்சயார்த்தப்பா யாருக்கு என்னடா கேள்வி உனக்கு தான்டா
எனக்கு இது பிடிக்கல. ஏன் ஏன் பிடிக்கல? நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்ப்பா. லவ் பண்றியா? ஓகே அரசனை பாரு, நீ பார்த்து ஓகே சொன்ன பாரு. நான் ஓகே சொன்னேன். அவங்களுக்கு வா கொடுத்து இன்னைக்கு வீட்டில் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஏன் கையில பேச பாக்குறியா? பா அதை அன்னைக்கு சொன்னப்பா. இப்ப நான் லவ் பண்ற பொண்ணு வேறப்பா. யாருன்னு கேளுங்களேன். கேட்க மாட்டேன்டா. நான் சொல்லுவேன், உன் கல்யாணத்துக்கு வந்து மொய் எழுதிட்டு சாப்பிட்டு போன நினைச்சியா? நூறு இருநூறு, நீ லவ்வர், ஒரு ஐம்பதாயிரம் வையன். எனக்கு வர கோபத்துக்கு உன்னை என்ன பண்ணுவ தெரியாது. என்ன பண்ணுவ? கேவலமா இருக்கா? ஊரறிய தாலி கட்டணும் என் கழுத்துல. அதுக்கு எங்க அம்மா ஒத்துக்கணுமே. அதுக்கு எங்க அம்மா ஒத்துக்கணுமே. ஆன்ட்டி எனக்கு கேட்டப்பவே ஓகே சொல்லிருக்கலாம். நான் தான் பில்டப் பண்ணி சொதுப்பிட்டேன். இதுக்கெல்லாம் ஒரே வழி, எங்க அப்பா மிஸ்டர் பிரகாஷ் ராஜ் இறக்குறேன். எதை பார்க்கணும்? என்ன திமிரா, ஒழுங்கா பிளான் பண்ண மாதிரி நடந்துக்கோ. அப்புறம் ஷிட், நாளைக்கு எங்க அப்பா பிரகாஷ் ராஜோட உங்க வீட்டுக்கு வர. பயங்கர ஃபாஸ்டா இருக்கு ஜெயஸ்ரீ. இதாவது சொதப்பன உன்னை சும்மா விட மாட்டேன் பாரு. உமாவ கல்யாணம் பண்ணு நினைச்சேன். வெயிட் போன. மூணு விஷயம் இருக்கு, சொல்லுமா? ஒரு சிரிச்ச வேணா காட்டி நெளிச்ச வேணா கிட்ட. எங்க அப்பா பத்தி உனக்கு என்ன தெரியும்? எங்க அம்மாவே தூக்கிட்டு வந்துதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதெல்லாம் பண்ணுவாரு. ஜெயஸ்ரீ, காமெடி பீஸ் மேல எனக்கு நம்பிக்கையே இல்ல. என்னடா இப்படி இப்படிதான் உள்ளனாலும் இவரோட குடும்பம் நடத்துற, புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அம்மா வீட்டுக்காரு. சும்மா இருடா, நீ ஒண்ணு இவன் ஒருத்த ஏண்டா கண்ணு, நீ அழாதடா கண்ணு. பாவம் சின்ன பொண்ணு, இவ்வளவு அழ வைக்கிறாங்க, என்னடா பண்றது? உங்க அப்பறம் சொல்லணும்டா. மா என்னமா இந்த பாரு, இந்த புள்ளைய கூட்டு நீ ஓடி போயிரு. மா உருப்படியா ஒரு பிளான் சொல்லுமா. ஐயோ நான் குழப்பத்துல பேசுறேன்டா. டென்ஷன்ல இருக்க நீ, ஒரு டென்ஷன் தெரியும். டென்ஷன் எனக்கும் தாண்டா. என்னடா பண்றது? சரி சரி இரு இரு இரு. சரி அதை நீ விட்டுரு, நான் பாத்துக்கிறேன். வர வரைக்கும் நீ பாத்துக்கோ, வந்த அப்புறம் நான் பாத்துக்கிறேன். நான் சொல்ற மாதிரி கரெக்டா பிளான் பண்ணு, ஒர்க் அவுட் ஆகும். நீ போமா. ஏன் இவன் ஒருத்தி அழுகிறா? அன்னைக்கு நான் கேட்டல்ல என் பிள்ளைய கட்டிக்கிறியான்னு. அதுக்கப்புறம் விட்ட வழி ஒண்ணு கவலைப்படாதம்மா. என்ன நடக்க போகுதோ. இத்தனை வருஷமா அரசியல் பண்ணிட்டு இருக்க, எனக்கு எதிரா என் குடும்பத்தில் அரசியலா? இருக்கட்டும், பாத்துக்கறேன். அந்த போண்டா கோழி, அவன் பொண்டாட்டி, அவன் மக, நாளைக்கு மூணு பேரும் கல்யாணம் நடக்கிற கோயிலுக்கு வரக்கூடாது.
ஐயா நாங்க பாத்துக்கிடுவோம். ஐயா அவளை கொண்டுருட்டுமா? டேய் அவங்கள கொள்ற பாவம் நமக்கு இருக்குடா. அந்த மூணு பேரும் கல்யாணத்துக்கு வரக்கூடாது அவ்வளவுதான். ஐயா நம்ம சரவண கல்யாணம் நல்லபடியா நடக்க கவலையை விடுங்க. சரியா சொன்ன, அது கரெக்டா நடக்கணும். நீதான பண்ற, போற போக பார்த்தா தாலி எடுத்து கையில குத்தி விலை கட்ட சொன்னா தெரியுது. இப்போ சொல்ற கல்யாண பொண்ணு நான் தான், சரவண எங்கத்துலாம் தாலி கட்டுவோம் பாக்குறியா? சும்மா விளையாடாத சோனா. நான் விளையாண்டுருக்கட்டும், சரவண விளையாண்ட பாரு. நடா சரவண டேஸ்ட் இவ்வளவு சீப்பா இருக்குது. டேய் சரவண தான்டா. சரவணாடா இப்படி பண்ணிட்டான். ஆமாண்ணே சோனா, இப்போ செல்ல பாரு, எதுவுமே இருக்காது, எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டேன். நீ டெலீட் பண்ணது வெறும் மெமரி கார்டில் தான், நான் சிடியே போட்டு வச்சிருக்கேன் டூபுக்கு. ஏங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க, நம்ம பொண்ணு கல்யாணம் முடியுமா? நடக்கும், நடக்கணும், நடத்தி காட்டுவேன். நான் வெளியில் பார்க்க போட்டா கோழி மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ள காண்டா மிருகம். அந்த போண்டா கோழியும் அவன் பொண்டாட்டியும் தூக்கிட்டான், அவன் பொண்ணு மட்டும் மிஸ்ஸிங். தாய் மாமா மாலையை போடுங்க. மாப்பிள்ள உனக்கு கல்யாணம் ஓகே ஆயிடுச்சு, ஆனா எனக்கு இன்னும் ஆகலையேடா. யோ போய் போ. ஏன் மாப்பிள்ள தான், சும்மா பேசிட்டு இருந்தோம். ஐயா அந்த பொண்ணை தூக்கியாச்சியா? நீங்க பயப்படாம கல்யாண வேலையை பாருங்க. மாப்பிள்ளையோட அம்மா அப்பா வாங்க. எங்க அப்பாவை அம்மாவை எதுவும் பண்ணிடாதீங்க, சரவணனுக்கு நல்லதான் நடக்கும், என்னால எந்த பிரச்சனையும் வராது. என்ன மன்னிச்சிருமா, விதி சரவணனுக்கும் உமாவுக்கும் தான் முடிச்சு போட்டிருக்கு. என்னால உங்க அப்பா அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் வராது, கவலைப்படாத, அவங்க சேஃபா தான் இருக்காங்க.
கட்டி மேல கட்டி மேல என்ன விட்டுட்டு உன் லைஃப்பை பாரு, ஃபோனை வை. ஏடி பொண்ணுங்க, உடனே லவருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி தாலியை கிட்டிருச்சு பார்த்தீங்கல்ல. சந்தோஷம், இன்னும் ஒரு வாரத்துக்கு சடங்கு சம்பிரதாயம் விருந்து எல்லாம் என் வீட்டில் தான், யாரும் மறுக்க கூடாது. இது ஆடு என்ன ஐயர், எங்க இருக்க? சாதி முகூர்த்தத்துக்கு நேரம் குறிக்கிறேன்னு சொன்ன, கலகாலத்தில் வாயா ஐயா? ரெண்டு ரூம் ரெடி ஆச்சுங்க ஐயா. ரெடி ஆயிடுச்சா? சரி கொடுத்து போ. சரி கொண்டா வாங்க ஐயா. போய்க்கோ. ரெண்டு டோரை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. எங்களை மாதிரி சுமாரான பசங்க நல்லவங்கன்னு சொல்ல, ஆனா நாங்க கெட்டவங்க கிடையாது. எங்களோட இந்த வெள்ளதியான மனசை ரசிச்சிங்கன்னா தாக்கதை எப்பவுமே அழகா தெரியும். இத பொண்ணுங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. சூப்பர் மாமா. அழகு என்பது ஒரு ஒப்பீடு தான். நாம் ஒவ்வொருவரும் ஒரு விதத்தில் அழகி. பியூட்டி இஸ் ஆஃப்டர் ஆல் அ மேட்டர் ஆஃப் கம்பாரிசன். ஆல் ஆஃப் அஸ் ஆர் பியூட்டி இன் சம்வே. செட் ஆகுடா பிகர் எல்லாம் வெல்கம்.